பையனுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ருபீஸ் கிரியேஷனை நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான அருமையான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டக்குன்னு ஸ்பைசி ப்ரான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்பைசி ப்ரான் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம் எல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, உப்பு தேவையான அளவு. அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூட எறாவும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர், கறி மசாலா தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசி ப்ரான்ஸ் சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமாக டேஸ்டியாக வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப குயிக்கான ரெசிபி தான். டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இன்ஷால்லாம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மறக்காமல் ருபீஸ் கிரியேஷன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.